அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் உருளைக்கிழங்கு சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டால் என்ன நடக்கும்? ஆய்வுகள் என்ன சொல்கிறது? அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். உலக அளவில் அதிக மக்களால் விரும்பி நுகரப்படும் காய்கறி என்றால் அது உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் எந்த விருந்துமே முழுமை பெறாது. ஏனெனில் உருளைக்கிழங்கு அசைவ உணவு போன்ற சுவையை வழங்கக்கூடும். உருளைக்கிழங்கு அற்புதமான சுவை மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததாக கருதப்படுகிறது. உருளைக்கிழங்கு இந்திய சமையலில் இன்றியமையாத பகுதியாகும். அவை விட்டமின்கள், தாதுக்கள், மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் பலவற்றின் சிறந்த மூலமாகும். உருளைக்கிழங்கின் சிறந்த விஷயம் என்னவென்றால், அது உங்கள் உணவில் கூடுதல் சுவையை சேர்க்கிறது. அதனால்தான் இது இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த உணவாகவும் இருக்கிறது. உருளைக்கிழங்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இது ஆரோக்கியமான காய்கறி என்றாலுமே நீரழிவு நோயாளிகளுக்கு உருளைக்கிழங்கு சிறந்தது அல்ல என்று ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது. சர்க்கரை நோயாளிகளுக்கு உருளைக்கிழங்கு என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் இந்த வீடியோவில் இப்போது பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை தவிர மற்ற அனைத்து காய்கறிகளும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது என்று ஆய்வுகள் சொல்கிறது. ஏன் உருளைக்கிழங்கு தவிர என்றால், உங்கள் உணவில் மற்ற காய்கறிகளை சேர்த்து கொள்வது நீரழிவு அபாயத்தை குறைக்க உதவும் எனவும் அந்த ஆய்வு சொல்கிறது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி, உருளைக்கிழங்கு நீரழிவு அபாயத்தை குறைக்கவோ அல்லது நீரழிவு அபாயத்தை அதிகரிக்கவோ இல்லை. இந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் 54,793 பங்கேற்பாளர்களின் தரவை பகுப்பாய்வு செய்து காய்கறிகள் மற்றும் உருளைக்கிழங்குகளின் விளைவுகளை தனித்தனியாக மதிப்பீடு செய்தனர். பச்சை இலை காய்கறிகள் மற்றும் சிலுவை காய்கறிகள் நீரழிவு அபாயத்தை குறைக்க உதவுகின்றன என்று அவர்கள் கண்டறிந்தனர். அதே சமயம் உருளைக்கிழங்கானது நீரழிவு நோயாளிகளுக்கு நேர்மறையோ அல்லது எதிர்மறையோ எந்த விளைவுகளையுமே கொண்டிருக்கவில்லை. இதனால் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மற்ற காய்கறிகளைப் போல உருளைக்கிழங்கு பயனுள்ளதாக இருக்காது என்று ஆராய்ச்சியாளர்களும் நம்புகின்றனர். அதே சமயம் உங்கள் உணவிலிருந்து உருளைக்கிழங்கை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் இது மோசமானது அல்ல என்றும் அவர்கள் கண்டறிந்தனர். நீரழிவு நோயாளிகள் அதிக கிளைசேமிக் இண்டெக்ஸ் அதாவது ஜிஐ கொண்டிருப்பதால் உருளைக்கிழங்கு போன்ற மாவுச்சத்து நிறைந்த உணவுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது பரவலான கட்டுக்கதையாக உள்ளது. நீரழிவு நோயாளிகளுக்கு உருளைக்கிழங்கு மோசமானது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டிய நேரம் இது. ஏனெனில் இதில் பொட்டாசியம், விட்டமின் பி இருக்கிறது. மேலும் தோல் நார்ச்சத்துக்களான சிறந்த மூலமாகும். இப்போது நீரழிவு நோயை கட்டுப்படுத்தும் போது நீங்கள் உருளைக்கிழங்கு தயாரிக்கும் முறை மிகவும் முக்கியமானது. கீரைகள் அல்லது வெண்டைக்காய் போன்ற நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளுடன் உருளைக்கிழங்கை சமைப்பது ஒட்டுமொத்த கிளைசேமிக் குறியீட்டை குறைக்கும். உருளைக்கிழங்கை வறுப்பதற்கு பதிலாக வேக வைப்பதும் அவற்றில் உள்ள கார்போஹைட்ரேட்டின் எண்ணிக்கையை குறைக்கிறது. எனவே நீரழிவு நோயாளிகள் இந்த சுவையான காய்கறியை தாராளமாக சாப்பிடலாம். அதே நேரத்தில் குறைவான அளவு மற்றும் அவர்கள் உட்கொள்ளும் விதத்தில் சில மாற்றங்களை கவனத்தில் கொள்ளலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.